நான் இப்போ இங்க இருந்து ஒரு புண்ணியமான கையெழுத்து கூப்பிடுறேன். அவன் இங்கத்திய ஆள் இல்ல, கேரளா. மம்முட்டின்னு ஒரு ஹீரோ இருக்காரு. மம்முட்டி நம்ம ஆள் இல்ல, நம்ம தேச இந்தியர், நம்ம சகோதர நாடு கேரளா. அதே சூப்பர் ஸ்டார் மாதிரி மம்முட்டி இருக்கார் சார். அவர் சொந்தமா ஒரு கேரவான் வாங்கிட்டு தமிழ்நாட்டில் ஷூட்டிங் வந்தா கூட கேரவான் இங்க வந்துரு சார். டிரைவர் பேட்டா டீசல் எல்லாமே அவர் போட்டுக்கிறாரு, ப்ரொடியூசருக்கு செலவழிக்கிறது இல்லை சார். இப்ப நான் அவரை கையெழுத்து கூப்பிடலாமா இல்லையா? அப்ப உங்களையே கூப்பிட மாட்டேன்றேன். நீ கார் வச்சிருக்க டிரைவருக்கு பேட்டா ப்ரொடியூசர் கிட்ட இருந்து வாங்குறிய. அப்ப நீ வாங்குற அந்த 50 கோடி 100 கோடி 10 கோடியில டீசல் போட மாட்டாங்களா? ப்ரொடியூசர் தான் போடணுமா? இப்படி அக்கிரமம் நடக்குதுன்னு அதுக்குதான் நான் அதை நினைவுபடுத்தி ப்ரொடியூசரை காப்பாற்றுங்கள். நயன்தாரா ஷூட்டிங் வந்தா 7 அசிஸ்டன்ட், ஒவ்வொருத்தருக்கும் 15,000. அப்போ 1 லட்சத்துக்கு மேல ஒரு நாளைக்கு 50 நாள் ஷூட்டிங்னா 50 லட்சம் ஜெயந்தாராவுடைய அசிஸ்டன்ட்டுக்கு கொடுத்துடணும். அவங்களுக்கு இப்ப 6 கோடியோ 7 கோடியோ. இங்க இருக்கிற பிள்ளைங்களும் பாம்பேல இருந்து மேக்கப் பண்ண கொண்டு வரும். ஆண்ட்ரியான்னு ஒரு பிள்ளை, தமிழ்நாட்டு பிள்ளை, அது மேக்கப் தாங்க எனக்கு மாம்பையில இருந்து வேணுங்கிறது. என் ப்ரொடியூசர் எங்க போவோம்? கடைசியில உங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவன் நடுத்தரில் நிக்கிறான். எத்தனை ப்ரொடியூசர் கணக்கு வேணுமா? நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்க யாருக்காக சார் படம் எடுக்கிறோம்? என் வருத்தம் எல்லாம் அதுதான். ஒரு படம் எடுத்தா அவங்களுக்கு ஒரு 10% லாபம் சார். லாபமே வேணாம் சார் எங்களுக்கு. அசல் கிடைக்க வேண்டாமா? அசல் கிடைச்சா எங்க ஆளு உசேன் அண்ணனுக்கு இந்த அசல் அசல் வந்ததுன்னா திருப்பி அவர் படம் தான் எடுப்பாரு. இது ஒரு சொறி பிடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டே இல்ல தோணும். ஆறு பிட்டா கூட சொல்லியும் சார். இந்த படம் எடுத்து பழகிட்டாருன்னா அசல் வந்தா மறுபடியும் அவரு படத்துல தான் போடுவாரு. ஒரு 100,000 தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த நடிகர்களுக்கு வேலை கிடைக்கிறத பத்தி நாங்க அவ்வளவுப்படலை. என் தொழிலாளிக்கு வேலை கிடைக்கணும், அதுதான் என் கவலை. இங்க கேரவான் இல்லாம சார் சீட்டாடுறான் சார். கேரவான்ல ப்ரொடியூசர் பணத்துல பல நடிகர் நல்லாரு சொல்லலாம். ரஜினி சார் வந்தா ஸ்பாட்லயே இருப்பார் சார். ஷூட்டிங் ஷாட் முடிஞ்சா ஸ்பாட்லயே இருப்பார். சில நடிகர்கள் அப்படி இருக்காங்க. சிலர் போனா செல்போன் பேசுறதுக்கே பல மணி நேரம். அப்புறம் ரெண்டு அசிஸ்டன்ட் போய் கூப்பிடணும். அங்க செட் எல்லாம் ரெடியான பிறகு போய் கூப்பிடணும். ஒரு மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் 2 லட்சம் 3 லட்சம் செலவாகுதுன்னா நீங்க வேஸ்ட் பண்ற நேரம் எவ்வளவு? சில ஹீரோஸ் இருக்கா? சிலர் தான், எல்லாரும் இல்ல. சிலர் எல்லாம் வீட்டுல இருந்து சாப்பாடு சார். எம்ஜிஆருக்கு சாப்பாடு வந்தா 15 பேர் சாப்பிடுவாங்க சார். இதுல ஒரு ஆளுக்கு வரா சார் எம்ஜிஆர் வீட்டுல இருந்து. அவரு சுத்தி சாப்பிடணும் சார். இப்பெல்லாம் வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வர ஹீரோஸ் ரொம்ப கம்மி. ஒரு 2-3 ஹீரோ இருக்காங்க. அந்த ஹோட்டல்ல மீன் வாங்கு, அந்த ஹோட்டல வறுவல் வாங்க. வயிறு கெட்டு போவது உண்டு. யார் வீட்டு காசுலாம் என்ன செலக்ட் பண்ணி தாஜ் ஹோட்டல்ல வாங்கி சோழ ஹோட்டல வாங்கினா என்ன வழக்கம்? அது வாங்குறது கோடிக்கு சம்பளம். இப்படி எல்லாம் இங்க சில சிலர் அக்கிரமம் செய்வதாலே தான் நான் அதை எடுத்து சொல்லுகிறேன். அவங்க கண்டனம் தெரிஞ்சா எனக்கு என்ன வந்தது? ஐ டோன்ட் கேர். நான் யாருடைய தயவுலாம் இல்லை. என் பணம் தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன். என் பணத்தை தான் மற்றவனுக்கு கொடுத்துருக்கேன். எவன் பணமா என்கிட்ட இல்லை. என் பணம் 9 கோடி இருக்கு இன்னைக்கு சினிமாவில். நல்ல படங்களை பார்க்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று இப்போ கொரோனா காலத்துல ஓடின டாக்டர். டாக்டர்ன்ற படத்துக்கு மக்கள் பெருவாரியாக போய் பெரித்த லாபத்தை உண்டாக்கி விட்டார்கள். ஆனால் அது 40 கோடியில் எடுக்க வேண்டப்படும், 67 கோடி ஆயிடுச்சுன்னு அந்த ஹீரோ நல்ல தம்பி சிவகார்த்திகேயன் அவர் பொறுப்படுத்திட்டு 77 கோடிக்கு ரிலீஸ்க்கு முன்னால கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. நான் பொறுப்புன்னு சொல்லி அப்ப 40 கோடியில் முடிய வேண்டிய படத்தை 67 கோடி வட்டிக்கிட்டு கொஞ்சம் ஆயிருக்கலாம். ஆனா எப்படியோ ஒரு 10-20 கோடி அதிகமாக்கியது யார்? அந்த ப்ரொடியூசரை நடுத்தரில் நிற்பது யார்? சில டைரக்டர்கள். சில டைரக்டர் ஒரு கணக்கு போட தெரியல, வியாபாரம் என்னன்னு தெரியாது. அதனால இயக்குநர்கள்
ஒரு பட்ஜெட் போட்டு ப்ரொடியூசரை காப்பாற்றணுங்கிற வேண்டுகோளை வைத்து ஹீரோயின் இந்த படத்துக்கு வந்து மேடையில் உட்காந்துருக்காங்கன்னு ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு வருவாங்க. அப்புறம் திரிஷா மாதிரி அதை திரிச்சா திரிச்சான்னு வச்சுங்க ஒண்ணுமே இல்லை. நடிச்ச படத்துக்கு வரமாட்டேன் 15 லட்சம் கொடுத்து கேட்கு சார் ஆடியோ ஃபங்க்ஷன் வர. எனக்கு இந்த மாதிரி ஒத்துழைக்கிற பிள்ளைகள் எல்லா படமும் போகணுமா உங்களுக்கு சார்? இந்த படம் வெற்றி பெற்றால் முதல் லாபம் யாருக்கு தெரியுமா? ஹீரோ ஹீரோயினி முதல் லாபம். 10 காசு முதலீடு அவங்களுக்கு கிடையாது. இப்ப ராஜராஜன் இந்த புதுமுகங்களை இயக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார், அஜித்த முதல் படத்தில் இயக்கிறதுக்கு அந்த டைரக்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். இன்னைக்கு வெற்றி பெற்ற பிறகு ஆடியோ ஃபங்க்ஷன் நான் வரமாட்டேன் அப்படின்னு யார் சொன்னாலும் அது திமிரின் வெளிப்பாடு. அவர்கள் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பக்கபலமா தயாரிப்பாளர் படம் முடிந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இருக்கணும். சரத்குமார் பெருசா ஒத்துழைப்பார் சார் ப்ரொடியூசருக்கு. அப்படிப்பட்ட ஹீரோக்கள் இருக்காங்க. என்ன ஒரு கிறிஸ்டியன் படிக்க வச்சார். 4 வயசுல அப்பா இருந்துட்டாரு, அம்மாவால படிப்ப முடியல. அப்ப மிஸ்டர் வாஷிங்டன் அவர் வீட்டுக்கு பால் ஊத்த போற அம்மா மாடு வச்சு பால் கறந்தாங்க. அப்ப நான் அம்மாவுக்கு துணையா இருக்கும் போது அவர் கூப்பிட்டு சின்ன பிள்ளைகள போய் வேலை பார்க்கறே போய் படியிருந்தாரு. அவரே சம்பளம் அப்ப 6 ரூபாய் சம்பளம் 6th. 7வது வரும்போது காமராஜ் இலவச குழந்தைய கல்வி கொண்டு வந்தார் 56ல. காமராஜ் 8வது வரைக்கும் ஃப்ரீன்னாரு. அது அவரே சொல்லி சரி ஃப்ரீயா படிச்சேன், டீச்சர் ட்ரைனிங் போனேன். பிறகு அப்படியே வாழ்க்கையில் முன்னேறினா பட தயாரிப்பாளரான 9 படம் எடுத்தேன். இப்ப பேரரசும் நம்முடைய உதயகுமாரும் மணிகண்டன் டு லிவ் த பார்ட். கண்ணகிக்கு வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டில் வந்து சிலை இருக்கு, பட் கேரளால தேர் இஸ் அ டெம்பிள் ஃபார் கண்ணகி. சோ பீப்புள் மீன் கேரளா தே வில் கனெக்ட் வித் தி ஸ்டோரி மச் மச் மோர். இஸ் திஸ் மூவி எ ஃபைட் அகைன்ஸ்ட் தி கவர்மெண்ட்? நோ, தி மூவி இஸ் அகைன்ஸ்ட் அவர் சொசைட்டி சைலன்ஸ். திஸ் மூவி அகைன்ஸ்ட் அவர் இன்ஜஸ்டிஸ் சிஸ்டம். திஸ் மூவி அகைன்ஸ்ட் அவர் காஸ்ட் சிஸ்டம். ஓகே, அண்ட் தென் வை தி டைட்டில் ஜேம்பி? 1995 നടന്ന ഒരു കഥയാണ് ഇതെന്ന് പറഞ്ഞാൽ പോലും അതിൽ നിന്ന് ഇപ്പോഴും വലിയ വ്യത്യാസം അല്ല, തീരെ വ്യത്യാസം വന്നിട്ടില്ല. അതിൽ സ്ത്രീകളെ പ്രത്യേകിച്ചും ട്രീറ്റ് ചെയ്യുന്ന രീതിക്ക് യാതൊരു മാറ്റങ്ങളും വന്നിട്ടില്ല. കാരണം